ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லியோ வெக்டர் ஆர்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வெக்டர் ஆர்ட் பண்ணி, அண்ட் எனக்கும் தான். ஸோ இந்த தடவை ட்ரை பண்ணுவோம், அவுட்புட் எப்படி வருது அப்படின்றத. ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, பட் யா வீடியோவாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் எப்படி அப்படின்றது புரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எப்படி வெக்டர் ஆர்ட் பண்ணுறது அப்படின்றது, அண்ட் ஆல்சோ இப்போ பண்ணக்கூடிய வெக்டர் ஆர்ட் ஏஐ ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எண்ணில் உங்களுக்கு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே நம்ம பண்ணுற அதே ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டார்க்ஸ்லாம் வரைய போகிறோம், தென் மிட் டோன்ஸ் அண்ட் லைட்ஸ். இந்த மூணு டோன்ஸை தான் ஆர்டர் வைஸாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வெக்டர் ஆர்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி ஷேடோஸ் ஃபைன் பண்ணுறது, எப்படி டார்க் ரீஜன், மிட் டோன்ஸ் அண்ட் லைட் டோன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத நம்ம டியூட்டோரியலாக போட்டிருக்கோம் பார்ட் பை பார்ட்டாக. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் இங்கே மேலே ஐகார்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷேடோவில் டார்க்காக இருக்க ரீஜன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் டிரா பண்ணுறத ஒரு ஸ்பீட் ஆர்ட் மாதிரி நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட செட்டிங்ஸில் ஸ்லோ பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டார்க் டோன்ஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஆல்ரெடி அந்த டியூட்டோரியலில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டியூட்டோரியலில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆர்ட்டில் இந்த டார்க் டோன்ஸ் முடித்தோடனே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆர்ட்டே முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா பிகாஸ் இதில் வந்து நிறையா டார்க்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணோம். த நெக்ஸ்ட் வந்து மிட் டோன்ஸ். ஸோ இந்த மிட் டோன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மிட் டோன்ஸ் அப்படின்றது இல்லாமல் இந்த மிட்டுக்கும் லைட்டுக்கும் சில ஆர்ட்ஸுக்கு வந்துட்டு டார்க் டு மிட்க்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு கலரு, அண்ட் தென் மிட் டோன், அண்ட் அதுக்கப்புறம் மிட்க்கும் லைட்டுக்கும் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய கலர், விச் மீன்ஸ் இட் கிரே. இந்த கிரேவும் யூஸ் பண்ணுவோம். Why? Because டீட்டெயிலாக தெரியறதுக்காக நம்ம இந்த 5 டிஃப்ரெண்ட் கலர் டோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்ட் ஃபுல்லாக நான் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே நான் இப்போது ட்ரா பண்ணுறேன். Why? Because நம்ம லாஸ்ட்டில் நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ மிட் டோன்ஸ் எல்லாமே முடிஞ்சு, இப்போ லைட் டோன்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஐஸ் அண்ட் லிப்ஸ் இந்த மூணும் சேர்த்து இதுலேயே நான் கவர் பண்ணுறேன். ஏன்னா ஐஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றது தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக கிளாரிட்டி கிடைக்கும். பார்க்கல அப்படின்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். Thank you.
ஆர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி பார்த்துச்சு. நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, இன் பிட்வீனில் ஒரு லைனை நான் ரெண்டு மூணு டைம் போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா, சில டைம்ஸ் வந்துட்டு அந்த கர்வ்ஸு அந்த லைன்ஸு வந்து கரெக்டாக வரணும், அது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் ஆர்ட்டே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிரும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ எப்போவுமே நம்ம ட்ரா பண்ணுறப்போ அந்த லைன்ஸ் வந்து இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுமா அப்படின்றது ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓவராலாக இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது கலர்ஸ் கொடுக்கலாம். நான் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு லைனோட கலர்ஸ் போடுறேன். எடுத்த பேலட் இது தான் கலர் பேலட். ஸோ இது கொஞ்சம் கலர் வந்து ரொம்பவே கான்ட்ராஸ்டாக ரொம்ப சேச்சுரேட்டடாக இருக்குது. பட் இப்போதைக்கு நம்ம இதை ரெஃபரன்ஸாக எடுத்து ஒர்க் பண்ணுவோம். ஜஸ்ட் ஃபைனலாக வந்து ஃபோட்டோஷாப்பில் நம்ம இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது பண்ணியிருக்க பேலட்ஸில் தனித்தனி லேயராக பிரிச்சுருக்கோம் இல்லையா, டார்க் மீடியம் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி ஒரே டைமில் நான் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுதான் ஃபைனல். திரும்ப நம்ம பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணுவோம். இன்னொரு இதே மாதிரி ஒரு ஸ்ப்ளாஷ் லைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு டாட்டட் பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பேட்டர்ன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆல்சோ த பேக்ரவுண்ட் போட்டுக்கிறேன். லைட் எங்கேருந்து அடிக்குதோ பேக்ரவுண்டில் அதுக்கு தகுந்த மாதிரி கிரேடியன்ஸும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைட் வந்து அவரோட ஃபேஸ்க்கு ரைட் சைட்லேருந்து வருது. ஸோ அதே மாதிரி கிரேடியண்ட்டும் நான் அதே மாதிரி அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக லைட் எங்கேருந்து பாஸ் ஆகுது. ஸோ அவரோட ஃபேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைட் பாஸ் ஆகிற ஏரியாஸுக்கு நம்ம ஒயிட் கொடுத்துருக்கோம். தென் அதர் தென் அதர் சைட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம டார்க் கொடுத்துருக்கோம். ஸோ பேக்ரவுண்டோட கேரக்டரும் மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பட்டி டிங்கரிங் பண்ணி ஃபைனல் அவுட்புட் என்ன அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ ஃபோட்டோஷாப்பில் பட்டி டிங்கரிங் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் இது தான். ஸோ இந்த அவுட்புட் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம வெக்டர் ஆர்ட் பண்ணுறோம், பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஷாப்பில் எப்படி கரெக்ஷன் பண்ணி அந்த மூவிக்கு ஏற்ற தீமில் கொண்டு வந்து அவுட்புட் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வெக்டர் ஃபைல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த டாபிக்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாவ் அ குட் டே.